பத்திரிகையில் ஊடகத்தில் போட்டுட்டு இருக்க கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு கட்ட பஞ்சாயத்து கவடிச்சது இப்படித்தான் நடக்குது. இன்னும் ஊடகத்தில் காட்டுற செய்தி தான், பத்திரிகையில் வர செய்தி தான் நான் வச்சுட்டு சொல்கிறேன். ஆக நாள்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இதனால் நினைக்க நேற்றைய முந்தைய தினம் ஆயுதப்படையில் இருக்கிற ஒரு ஜீப்பை திருட்டு போயிட்டு போலீஸ் ஜீப்பே திருட்டு போகிறாங்க. தமிழக சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் டெண்டர் நடக்குது, ரேஷன் பொருட்கள்லாம் கடை கடை கொண்டு கொடுத்துருக்காங்க, வாடகை லாரி டெண்டர் போட்டாங்க, அந்த பெட்டி தூக்கி போயிட்டாங்க. எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறாங்க? ஆக இன்றைக்கி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றம் அதிகரிச்சிருக்குது, போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் போதைப்பொருள் தாராளமாக கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய சூழலை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்கட்டு.